Assalamualaikum, welcome to Lara Homestyle Cooking. இனிக்கு நான் செய்ய போற டிஷ் drumstick mutton curry. இங்க நீங்க பார்க்கலாம் நான் வந்து 500 grams mutton எடுத்து வச்சிருக்கேன். drumstick ஒரு drumstick கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப மட்டனை மட்டும் நம்ம தனியா குக்கர்ல வேக வச்சி எடுத்துக்கலாம். நான் கடுகு எண்ணெய் சேர்த்துறேன். இப்போ ரெண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனைஸ், ஒரு நாலு லவங்கம், ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துறேன். ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதிலே வந்து உப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து நம்ம வேக வச்ச மட்டன் கறியை சேர்த்துக்கலாம். டைரக்டா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் முருங்கைக்காய் கறி இது. வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியம் சைஸ் தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மட்டனோட சூப் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மட்டனோட சூப்பை வந்து நான் டைரெக்டாக சேர்த்துறேன். ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை இங்கே சேர்த்துக்கலாம். இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து குக்காக விடலாம். முருங்கைக்காய் வந்து கரெக்டாக வெந்துடும். நீங்கள் பார்க்கலாம், முருங்கைக்காய் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஸோ கை அளவு சின்ன வெங்காயம் வந்து நம்ம இங்கே சேர்த்துலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கடைசியில் சேர்த்துறதும் ஒரு டேஸ்ட். ஏன்னா ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டா ஒரேடியாக வதங்கி போயிடும். கடைசியாக சேர்த்தும் போது அது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விட்டிங்கன்னா ஆப்டாக குக் ஆகி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெரி குட் காம்பினேஷன் முருங்கைக்காய் மட்டன் கறி. இதை இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் மட்டன் கறி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசி ஸ்டேஜில் கண்டிப்பாக கொஞ்சம் கறி லீஸ், அதாவது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ரிமூவ் பண்ணிடலாம். ட்ரம்ஸ்டிக் மட்டன் கறி, அதாவது முருங்கைக்காய் மட்டன் கறி, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபி. என்னோடய ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ், இங்கே நான் வந்து ஒயிட் ரைஸோடு வச்சுருக்கேன், ஒயிட் ரைஸ் சாம்பார் சாதம் இது கூடலாம் ரொம்ப ஆப்டாக மேட்ச் ஆகும். வெரி ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபி. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் லாரா ஹோம் ஸ்டைல் குக்கிங்.